Hello fellas, நவம்பர் மாதம் யூனிவர்சிட்டி ஆஃப் மைசூருக்கு வந்துட்டு ஒரு ஒர்க் ஷாப்க்காக போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து vlog பண்ணேன். ஸோ அந்த வீடியோ வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ here we go. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ட்ரெயினில் தான் நாங்கள் போயிருந்தோம். மைசூர் ஜங்ஷனில் போய் இறங்கணுன்னு வந்து இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், அதாவது ஹெப்பல் ஈ சிட்டி அப்படிங்கிற ஒரு ஏரியாவிலாம் வந்து ரூம் எடுத்திருந்தோம். கண்ட்ரி இன் அண்டு சூட்ஸ் மைசூரில் தான் புக் பண்ணியிருந்தோம் நாங்கள். ஸோ வந்து ஒரு அருமையான ஹோட்டல், கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்துட்டு நான் நல்ல ஒரு டீலில் வந்துட்டு மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணியிருந்தேன். ஸோ ஏற்கனவே நாங்கள் வந்து ஜூம் கார்ஸும் புக் பண்ணி வச்சுருந்தேன் 5 daysக்கு. ஸோ அது ஒரு 7,000 வந்துருச்சு எனக்கு. ஸோ ஸ்டேயிங் சார்ஜ் வந்துட்டு ஒரு நாளைக்கு 2,600 மாதிரி வந்துச்சு 5 நாளைக்கு ஆக்சுவலாக. ஸோ சனிக்கிழமைலேருந்து ஆரம்பித்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இட்ஸ் அ லாங் வீக். ஸோ ரொம்ப கம்மியான ரேட்டு தான் நான் புக் பண்ணியிருந்தேன். ஜூம் கார்ஸ்லாம் என்னோடய கார் நான் எடுத்தேன். ஸோ ஃபுல்லி ஆட்டோமேட்டடாகவே வச்சுருக்காங்க. ஸோ போய் நின்று நம்ம ஜஸ்ட்டு மொபைல் ஃபோன்லேயே ஆன் பண்ணி நம்ம வந்து வண்டியை வந்து ஜஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதோட வீடியோ நான் தனியாக போடுறேன். ஸோ ஆனால் அது கொஞ்சம் லென்த் வீடியோவாக போயிடும். ஸோ அது எடுத்த கார் ரொம்ப வந்து மோசமாக தான் இருந்துச்சு, கொஞ்சம் அழுக்காக இருந்துச்சு, ரொம்ப தூசியாக இருந்துச்சு, பட் ரொம்ப ஸ்மெல்லாக இல்லை, பட்டு கொஞ்சம் இன்டீரியர் கொஞ்சம் க்ளீனாக வச்சுருந்துருக்கலாம், பட் பரவாயில்ல. ஃபுல்லி ஆட்டோமேட்டடான இதுக்கு வந்துட்டு ஏற்கனவே யூஸ் பண்ணவங்க வந்துட்டு அவங்க சொல்லியிருந்துருக்கணும் டெட்டியாக இருக்குன்ட்டு. ஸோ அவங்க எதுவும் சொல்லாமல் போயிருப்பாங்க போல இருக்குது. ஸோ நம்ம எடுத்தப்போ ரொம்ப டெட்டியாக இருந்துச்சு. ஸோ வேலட் பார்க்கிங்கில் தான் வந்து கண்ட்ரி இன் அண்ட் சூட்ஸில் வந்து பை ரேடிசனில் வந்து பார்க் பண்ண முடியும். ஸோ நம்மளாக போய் பார்க் பண்ண முடியாது. ஸோ பக்கத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு விசுவலைசேஷன் இருந்துச்சு. பக்கத்தில் வந்து இன்ஃபோசிஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களோட சிட்டிங் ஏரியா தான் வந்து பின்னாடி பார்ப்பீங்க. ஸோ 1000 ரூபாய்க்கு டீசல் போட்டுட்டு சாமுண்டேஸ்வரி கோயில் போனோம். நானும் அம்மாவும் தான் இந்த ட்ரிப் முழுக்க போனது. ஸோ முதல்ல சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு வந்து ஏற்கனவே புக் பண்ணிட்டேன் ஆன்லைன்லேயே. ஸோ நேராக நான் போனோம். நாங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை, பட்டு கூட்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி வேலட் பார்க்கிங், அதாவது மல்டி லெவல் கார் பார்க்கிங்கும் இருக்குது, வேலட் பார்க்கிங்கும் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 பேஸ்மெண்ட்டும் ஐஃப்ளோரும் ஒன்று இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஸ்பேசியஸான ஒரு பார்க்கிங்கு, ரொம்ப பெரிய பார்க்கிங், நல்லா ஃப்ரீயாகவும் இருந்துச்சு. பட் மேபி பீக் ஹவர்ஸில் வந்துட்டு இது வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கலாம். நாங்கள் போனப்போ ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வேறு என்ன, அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ஜூக்கு போனோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து KSR டேமுக்கு போனோம். ஸோ நடுவில் வந்து லெக்சர்ஸ்லாம் நடந்துச்சு. ஸோ KSR டேமில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலாக 50 ரூபா தான், ஆனால் எங்கள்கிட்ட வந்து 100 ரூபா வாங்கினாப்புல. கரெக்டாக பார்க் பண்ணோம், போயிட்டு பார்க்கிங் சார்ஜ் என்னக்கிட்டோம். அதெல்லாம் எதுவும் கிடையாதுங்க, நீங்கள் வந்து நேரடியாக போய் டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படின்னாங்க. அங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஸோ நாங்களே வந்து உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருவோம், ஒரு ஆளுக்கு 100 ரூபா தான், நீங்கள் 200 ரூபா கொடுங்கன்னு சொல்லி 2 பேருக்கு 200 ரூபா வாங்கிட்டு போனாங்க. ஸோ நாங்கள் பக்கத்தில் போகிறப்பான்னு தெரிஞ்சு கூட்டமே இல்லை. அந்த கூட்டம் முழுக்க வந்து பஸ்லேருந்து இறங்கின நின்று கூட்டம் ஆக்சுவலாக. ஸோ அதை காமிச்சு எங்களுக்கு கிட்டத்தட்ட ஏமாற்றிட்டாங்க. ஸோ நீங்கள் போய் அங்கே ஏமாறாமல் இருங்க. KSR டேமில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேமும் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. ஸோ அன்றைக்கி KSR டேம் முடித்தோம். அதுக்கப்புறம் பேலஸ் போனோம் ஒரு நாள். ஸோ பேலஸு பக்கத்தில் நிறைய பேலஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் போய் பார்த்தது 1 of the பேலஸ் தான் நாங்கள் போய் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களை வந்து ஃபுல்லாக என்கேஜ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபெல்லஸ், கட்டாயமாக பாருங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும். நடுவில் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சேன்னா கட்டாயம் நான் சொல்கிறேன். தேங்க்யூ. Cek, terkenal. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஃப்ரீ தான். பட் வந்துட்டு நைட் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சப்போ ஒரு நாள் எடுத்து பார்த்தேன், பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. பட்டு என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஒரு பெங்களூர்லேயோ இல்லை மும்பையில் இருந்தப்போ வந்துட்டு இருந்த மெனுவோட காஸ்ட்டை விட வந்துட்டு இது கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கம்மி தான். ஸோ தால் தடுக்காவே வந்து சில ஹோட்டலில் வந்து 500-600 போடுவாங்க. இவங்க ஒரு 250-300 தான் போட்டிருந்தாங்க டேக்ஸோட. ஸோ we adjusted. நான் வந்து ஸ்மாஷ்டு பொட்டேட்டோஸ் இது சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ சிஸ்லிங் டைம் இருந்துச்சு, நார்மல் டைப் தான் நான் வந்து வாங்கினது. இந்த மாதிரி ஹோட்டல் போகிறப்போ வந்துட்டு முக்கால்வாசி வெளியிலே சாப்பிட்றது வந்து நம்மளுக்கு நல்லது, நம்ம வேலெட்டுக்கும் நல்லது. I also welcome Dr. Navi. I thank all the dignitaries on the dais. ಹಾಗೆ ಮಕ್ಕಳ ನಾಟಕದಲ್ಲಿ ಏನೇ ತಪ್ಪುಗಳು ಬಂದರೂ ಕೂಡ ನಾವು ಕ್ಷಮಿಸ್ತೀವಿ, ಮತ್ತೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಕೊಡ್ತೀವಿ. ಅದೇ ರೀತಿ ನಮ್ಮ ಹನುಮಂತಪ್ಪನವರು ಈ ಒಂದು ಕ್ಷೇತ್ರದಲ್ಲಿ ಅಂಬೆಗಾಲಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಬಹಳ ಉತ್ಸಾಹವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. ನನಗೂ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ ಈ ಥರ ಒಂದು ವರ್ಕ್ಶಾಪ್ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅದಕ್ಕೊಂದು ಪ್ರಾವಿಷನ್ ಇದೆ, ಒಂದು DST SC ST ಕೆಟಗರಿಯಲ್ಲಿ ನಾವು ಹಣ ತಂದು ವರ್ಕ್ಶಾಪ್ ಮಾಡಬಹುದು ಅಂತ. ಅದನ್ನೆಲ್ಲ ಹುಡುಕಿ ಅವರು ಇಲ್ಲಿಗೆ ನನಗೆ ಒಂದು ಈ ಒಂದು ವರ್ಕ್ಶಾಪನ್ನು ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಕಾರಣಕರ್ತರಾಗಿದ್ದಾರೆ. ಅವರ ಉತ್ಸಾಹಕ್ಕೆ, ಅವರ ಅಂಬೆಗಾರಿಗೆ ನಾವೆಲ್ಲ ಪ್ರೋತ್ಸಾಹಿಸೋಣ. ಅವರು ನಮ್ಮನ್ನು ಉತ್ಪ್ರೇಕ್ಷೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ದಾನಪೂರ್ವ ಕಾರಣ ಅಂತ ಹೇಳಿದ್ರು. ನಾನು ನಿಮಗೆ ಒಂದು ವಿಚಾರವನ್ನು ಸ್ಪಷ್ಟಪಡಿಸ್ತೀನಿ, ನಾವೆಲ್ಲರೂ ದಾನಪೂರ್ವ ಕಾರಣರು ತಕ್ಕ ನಂತರ ಬದುಕಿರುವಾಗಲ್ಲ, ಯಾಕೆಂದ್ರೆ ನಾವು ಸ್ವಲ್ಪ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ ನಮಗೋಸ್ಕರ. ಆದರೆ ನಾನು ಪ್ರಾಮಿಸ್ ಮಾಡ್ತೀನಿ, ಅಟ್ ದ ಎಂಡ್ ಆಫ್ ಮೈ ಜರ್ನಿ ಐ ವಿಲ್ ನಾಟ್ ಕ್ಯಾರಿ ಎನಿಥಿಂಗ್ ವಿತ್ ಮೀ, ಆಲ್ ದ ವೆಲ್ತ್ ಐ ವಿಲ್ ಲೀವ್ ಹಿಯರ್ ಓನ್ಲಿ. ಝೂಕ್ಕೆ ಎಯ್ತಾಪ್ಲೇ ஒரு ரோடு போணுச்சு. ஸோ அந்த ரோட்டோட எண்டிலே வந்து ஒரு கார் பார்க்கிங், அங்கே வந்து ஒரு லோக்கல் எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம ஊர் எக்ஸிபிஷன் பார்த்துருக்கேன், புதுக்கோட்டையில், திருச்சி கூட போயிருக்கேன். பட்டு நம்ம ஊர் எக்ஸிபிஷனோட ஒரு 5-6 மடங்கு அவ்வளோ பெருசாக வச்சுருந்தாங்க. அவ்வளோ கடைகள், கிட்டத்தட்ட ஒரு 400-450 கடைகள் இருந்திருக்கும். நல்ல ஒரு அனுபவம். their architecture. And I would say that I will have 10 filters. Okay? And computer will generate such 10 filters. Given at 1 unit, the output will be. சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு மீனா பஜார் போனோம். ஸோ பேக்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதாவது ஒரு லிட்டரலி 80 ரூபாலேருந்து 450 ரூபா வரைக்கும் தான் இருந்துச்சு காஸ்ட் வைஸு. ஸோ நல்ல ஒரு பேக் கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக போய் நீங்களும் போய் பாருங்கள். ஸோ ப்ரைவேட் செல்ஃப் ஃபிலிம் ஒன்று போனோம். இது என்ன பேர்னு தெரியல, நீ கர்நாடகா ஃபிலிம்னு இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சோம்நாத் ஒரு கோயிலுக்கு போனோம். ஒரு பல்லவர் காலத்தில் கட்டின கோயில் ஆக்சுவலாக அது. ஸோ அதுக்கு உண்டான இந்த வீடியோ வந்து தனியாக போட்டிருக்கேன். ஸோ இதில் போட்டோம்னா ரொம்ப பெருசாக போயிடுன்னு சொல்லிட்டு அது இட் வில் பி அவைலபிள் பை நெக்ஸ்ட் டே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் பீயிங் ஹியர். இன்னும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே சேஃப், ஸ்டே அட் ஹோம். வேறு வழி இல்லை, இன்னும் கொஞ்சம் நாளையில் எல்லாம் மாறும்னு நம்புகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை, பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் லஸ். பாய்.